Hello friends, welcome to Rahul Info. Do not give your fate to God. Decide for yourself. A to Z la ella thagavalgalaiyume therinjikkanum nenikiringla? Appo namma channel la subscribe panni vechukonga. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், ஜா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து ஃப்ரீ சைன்அப் தான். ஃப்ரீ சைன்அப் பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்துருந்தோம். ரெஃபரல் பண்ணால் $5 வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்துருந்தோம். அது வந்து ஃப்ரீ சைன்அப். ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ மில்லியன் பேர் வந்து வந்ததுக்கப்புறமா இந்த வெப்சைட் லிங்க் மூலமா ஜாயின் பண்ண அதுக்கப்புறமா அவங்களே வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு வித்ரா ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது என்னென்னா, அவங்க 10 மில்லியன் பேருக்கு மேலேயோ எத்தனை மில்லியன் எட்டிட்டாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு மேலேயே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ண வச்சதுனால ஸோ இப்போ வந்து அவங்க கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் நான் அப்போவே சொன்னேன், இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ சைனப் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு $20 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியூ டு மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைலர்ஸ் கம்ப்ளீட்டிங் தியர் கேஒய்சி, வி கேன் நாட் கிவ் ஆக்சஸ் டு எவ்ரி ஒன் இமீடியட்லி. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த ஜா லைஃப் ஸ்டைலில் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது, கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதனால் வந்து உங்களோட லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா இங்கே இருக்கும் லைஃப் ஸ்டைல் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ்னு இருக்கு, ஆக்டிவேட் இருக்கு. ஆக்டிவேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 7 days நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் ரிமெம்பர் யுவர் $100 FS போனஸ் இஃப் யூ ஆக்டிவேட் வித்இன் 7 days ஆஃப்டர் யுவர் லிங்க் இஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 days அப்புறமா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு FS போனஸாக வந்து $100 வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா பை $30 $90 இருக்கு. ஸோ இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த $20 கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க, கேஒய்சி யுவர் லிங்க் இஸ் நவ் அவைலபிள், கிளிக் ஹியர் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ், கரண்ட்லி தே ஒன்லி ஆக்செப்ட் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ப்ராசஸ் செக் வித் யுவர் பேங்க் தட் யூ ஆர் அலோட் டு டூ அன் இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் $20. ஸோ நீங்கள் $20 தான் நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 attempts தான், அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 தான் வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் பேங்க்கில் வந்து பேலன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை நம்ம பே பண்ணவே முடியும். அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டு மட்டும் வச்சு தான் வந்து இப்போதைக்கு வந்து பே பண்ண முடியும். ஸோ வேறு எதை வச்சு நம்ம பே பண்ண முடியாது. ஸோ நம்ம பே பண்ணதுக்கப்புறமா வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு த கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படி கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த பேஜ் போகும், அதில் கிரெடிட் கார்டா இல்லை டெபிட் கார்டா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ சூஸ் ஏ பேமெண்ட் ஆப்ஷன், கார்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்பைரி டேட் செக்யூரிட்டி கோட் பே $20. ஆக்சுவலி வந்து இப்போது சில டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு எதுக்கு வந்து $20 வந்து கேட்கணும்? இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணாலும் மற்ற நம்ம இடத்துல வந்து கேஒய்சி பண்ணுவோம். நம்ம பேங்க்கில் போய் பண்ணுற கேஒய்சி வெரிஃபிகேஷன் சிம்பிள் ப்ராசஸ் தான். பேன் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்க போகிறோம் அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்க போகிறோம் அண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் புக் ஜெராக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதுவே ஆன்லைனில் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா
கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆதார் கார்டு ப்ரூஃப், அப்புறம் வந்து பேன் கார்டு ப்ரூஃப், வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஏன் பேடிஎம் கூட எடுத்துக்கோங்களேன், பேடிஎம்ல கூட கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து சிம்பிள் தான். நம்மளோட நேம் கொடுப்போம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுப்போம், அண்ட் வந்து அட்ரஸ் கொடுப்போம், அண்ட் வந்து பேன் கார்டும் அண்ட் ஆதார் கார்டு ப்ரூஃபும் கொடுப்போம். ஸோ அது வந்து ஜீரோ தான், ஜீரோ ஃபீஸ் தான். கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு காசெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க. பட் இந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது கூட சொல்லலை. நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு $20 பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லவே இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, கேஒய்சி வெரிஃபிகேஷனில் ஒன்றுமே கிடையாது, கேஒய்சி வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணணும், கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வித்ரா பண்ண முடியும், இது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. வேறு $20 வந்து இப்போ வந்து அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ ஓல்டு வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இப்போ வந்து கேஒய்சி அது இதுன்னு சொல்லிட்டு $20 பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்து $20? இந்தியன் மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட 1500 கிட்ட வரும். ஸோ அதுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் இந்த டாலர் நம்ம பே பண்ணுறதுக்கும் எந்தவித சம்மந்தமுமே கிடையாது. ஆன்லைனில் தான் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. தென் எதுக்கு வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்கணும், அது ஒரு டவுட்டாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இப்படி ஃப்ரீ சைன் அப் விட்டுட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ராடு தனம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துட்டுருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேரண்டி நம்ம சொல்ல முடியாது. இந்த வெப்சைட் வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, இந்த வெப்சைட் வந்து செக்யூரான ஒரு வெப்சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய வெப்சைட்டில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுப்போம், ஸோ அந்த இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே திருடப்படும். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து திருடப்பட்டுச்சுன்னா யாருமே சொல்ல முடியாது இல்லையா அவ்வளோவா, இந்த ஜா லைஃப் ஸ்டைல் வந்து உண்மையாகவே வந்து செக்யூரான வெப்சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோ நம்மளோட கிரெடிட் கார்டு நம்பரையோ டெபிட் கார்டு நம்பரையோ, அதுவும் கார்டு நம்பரு ப்ளஸ் வந்து சிவிவி நம்பர், ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா நம்ம $20 வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வேறு எந்த ட்ரான்சாக்ஷனுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஒரு டவுட்டை தான் இருக்குது, கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு $20 எதுக்கு வந்து வாங்கணும். ஸோ இப்போ வந்து இவங்க கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு $20 வாங்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வித்ரா பண்ணுறதுக்கும் நீங்கள் இவ்வளோ டாலர் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்கன்னா ஸோ சொல்லவே முடியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அண்ட் வந்து இடையில வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா பாதி பேர் வந்து ஒதுங்கிடுவாங்க, மிச்சம் இருக்கிற பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நம்ம கட்டி பார்ப்போம், கட்டி பார்த்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் அவங்களுக்கு லாபம். ஸோ அந்த பாதி பேர் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த $20 வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு யாருமே வந்து $20 $1 கூட வாங்க மாட்டாங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி. இது இன்டர்நேஷ்னல் அப்படின்றதுக்காக வாங்குறாங்களா, இன்டர்நேஷ்னல்னா அப்படின்னா நிறைய இது இருக்குது. ஸோ அதுலலாம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். இல்லை ஓனர் யார் அண்டு அட்ரஸ், அவங்க அட்ரஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் வந்து சீட் பண்ணுறாங்க. நம்ம அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறமா இவங்களில் எந்த டீட்டெயில்ஸுமே அதிகமாக தெரியாது. இதனோட ஓனர் வந்து எங்கே இருக்காரு, இவர் தான் இந்த ஜா லைஃப் ஸ்டைலில் வந்து நடத்துகிறாரா, அண்ட் வந்து இந்த அட்ரஸ் வந்து அங்கே தான் இருக்கா. ஸோ அது எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம விசாரித்தாலும் இப்போவுமே வந்து நிறைய தப்புகள் நடக்குது. ஓனர் யாருன்னு தெரிஞ்சும் கூட தப்பு நடக்குது, தெரியாமல் இருந்தாலும் தப்பு நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோசிச்சுட்டு தான் ஒரு விஷயம் பண்ணணும். அதனால் இப்போ நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு வந்து டாலர் வந்து பே பண்ணி நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கண்டிப்பாக வந்து பாருங்க வித்ட்ராவலுக்கும் வந்து ஏதாவது ஒரு இது வைப்பாங்க. ஸோ அதனால யோசிச்சுட்டு பண்ணுங்க. வேற ஒரு தகவலோட சந்திக்கிறேன். நன்றி.